ஹல்லேலூயா. ரூத்தின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் 20-21 ஆகிய இரு வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது தயவாய் கவனியுங்கள். ரூத் 1:20-21. அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றாள். நகோமி மிகுந்த வேதனையோடு கசப்போடு வாழ்க்கையிலே கசப்பு நிறைந்தவளாக தன் சொந்த ஊருக்கு திரும்பி வரும்பொழுது மக்களிடத்தில் சொன்ன வார்த்தை மாறாள் என்ற இந்த செய்தி. கர்த்தர் கசப்பை மாற்றுகிறார், கசப்பை மாற்றுகிற கர்த்தர் என்கிற காரியத்தோடு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மாறாள் என்றால் கசப்பு நிறைந்தவள். என்ன இந்த மாறா என்பது? ஏற்கனவே இவர்களுடைய முன்னோர்களாகிய இஸ்ரவேலர்கள் கானான் பயணம் செய்த பொழுது 3 நாட்கள் தண்ணீர் இல்லாமல் நடந்தார்கள். பிறகு மாறா என்கிற அந்த இடத்துக்கு வந்த பொழுது தண்ணீர் கிடைத்தது, ஆனால் வாயில வைக்க முடியாத அளவு கசப்பா இருந்தது. அப்ப அதனாலதான் அந்த இடத்துக்கும் மாறான் பேர் போட்டாங்க. அப்புறம் கர்த்தரங்கே ஒரு அற்புதம் செய்தார். அப்பொழுது அந்த மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கி கொடுத்தார். சோ அதை வச்சுதான் இந்த மாறா கசப்பு என்கிற பெயர். இப்போ நகோமி சொல்லுகிறார், அன்னைக்கு என்னுடைய முன்னோர்கள் எப்படி மாறாவிலே கசப்பை அனுபவித்தார்களோ அதுபோல இப்ப என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் மிகுந்த கசப்பாகி போனேன். என் வாழ்க்கையை எனக்கு வெறுத்து விட்டது. ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு நம்பிக்கை இல்லை. எதை நினைச்சு மகிழுகிறது, எதை நினைத்து ஆறுதல் அடைகிறது, ஒண்ணுமே இல்லை என்று சொல்லி அவள் மிகுந்த ஒரு மனக்கசப்பு, மனக்கிளேசம். அதனால்தான் சொன்ன, என்ன இனி நகோமின்னு கூப்பிடாதீங்க. நகோமின்னா சந்தோஷம், நகைப்பு என்று அர்த்தம். ஆனா எனக்கு ஒரு நகைப்பும் இல்லை, ஒரு மகிழ்ச்சியும் இல்லை, கசப்பு தான் இருக்கு. அதனால எனக்கு நீங்க இனி மாறாள்னு பேர் போட்டுருங்க. அந்த மாறாவை போல நானும் ஒரு மாறாள் தான் என்று சொல்லி அவள் பேசினாள். இன்றைக்கு அன்பானவர்களே, உங்களிலும் உங்கள் வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் வரும்பொழுது சில வேளை சில கசப்புகளை நீங்கள் அனுபவித்துக் கொண்டு இருக்கலாம். கொஞ்சம் வருஷமாகவே சில காரியங்கள் எனக்கு ரொம்ப கசப்பா இருக்கிறது, என் வாழ்க்கை எனக்கு சந்தோஷம் இல்லை, திருப்தி இல்லை, நிம்மதி இல்லை, ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் என்னமோ சூனியம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இப்படி நினைத்து கொண்டிருக்கலாம். அல்லது ஒரு சில நாட்களாக சில கஷ்டங்களை நீங்கள் அனுபவித்துக் கொண்டு அது நிமித்தம் வாழ்க்கையில் சந்தோஷத்தை இழந்து ஒரு கசப்போடு இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு கசப்பை மாற்றும் கர்த்தர். அல்லேலூயா. இவளை குறித்து பார்க்கும் பொழுது இந்த ரூத் முதலாம் அதிகாரத்திலே முதலாம் வசனம் சொல்லுகிறது, நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்போ இதனால் தான் இவளுக்கு கசப்பு ஆரம்பமானது. முதல்ல பஞ்சத்தினால் வந்த கசப்பு. நல்லா தான் போயிட்டு இருந்த வாழ்க்கை, பெத்லகேம் வாழ்க்கை. ஆனால் திடீரென்று பஞ்சம் வந்தவுடனே வாழ்க்கையில இருந்ததெல்லாம் குறைய ஆரம்பித்தது, கஷ்டங்களும் நெருக்கங்களும் சூழ ஆரம்பித்தது. அப்ப சந்தோஷம் போய்விட்டது, கசப்பு வந்து விட்டது. நகோமி வாழ்க்கையில கசப்பின் ஆரம்பம் இந்த பஞ்சம் தான். பஞ்சம் தாங்க முடியல, அவ்வளவு கஷ்டம். இன்றைக்கு நாம் பஞ்சத்தின் முதல் படியில் நின்று கொண்டிருக்கிறோம். நம்முடைய தேசத்தில் சரியா எல்லாருக்கும் ஃபீல் பண்ண முடியல, ஆனா நம்ம நிக்கிறது பஞ்சத்தின் முதல் படியில் தான். நிச்சயமாக இந்த பஞ்சம் என்று சொல்லுவது இல்லாமை, குறைவு, கிடைக்க வேண்டியது கிடைக்காம இருக்கிறது. அந்த ஸ்டேஜில் தான் அது ஆரம்பித்து போகிறது. போய் போய் கடைசியில் சாப்பிடவே வழி இல்லாத நிலையில போய் நிற்கும். அதுதான் பஞ்சத்தினுடைய கொடுமையான கடைசி கட்டமா இருக்கு. ஆகவே நாமும் கொஞ்சம் உணர வேண்டும். நாம் இன்னைக்கு வாழ்க்கையில ஒரு வேலையை தேடினா வேலை கிடைக்கல, பிள்ளைகளை படிக்க வைக்கலாம்னா படிப்பு வாய்ப்புகள் இல்லை,
நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் புதிய புதிய சட்டங்களால் நம்மை விட்டு பறிக்கப்பட்டு போய் கொண்டிருக்கின்றன. எத்தனையோ காரியங்கள் நம்மை விட்டு பிடுங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஒரு பஞ்சத்துக்கு நேராக நாம போய் கொண்டே இருக்கிறோம். பொருளாதாரம் உழைக்கிற உழைப்புக்கு ஏற்ற சம்பளம் கிடையாது. தொழில வளர்ச்சி காண முடியல. விவசாயத்துல இவ்வளவு உழைச்சாலும் கடைசியிலே அதோட பலன்களை அந்த விவசாயி அனுபவிக்க முடியல. இப்படி எல்லா தரப்பிலும் மக்கள் இல்லாமையை உணர்கின்ற ஒரு நிலைக்குள் வந்திருக்கிறோம். இல்லாமை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த இல்லாமை என்பது ஆரம்பிக்கும் போதுதான் வாழ்க்கையில சந்தோஷம் குறையும், சமாதானம் குறையும், கசப்புகள் வேதனைகள் ஆரம்பமாகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க சிலர் நான் இதை சொல்லும் பொழுது நினைக்கலாம், பஞ்சத்துல முதல் படியில நிக்கணும்னு சொல்றீங்க நீங்க எல்லாம், பரவாயில்லையா நாங்க ஏற்கனவே பஞ்சத்துக்குள்ளதான் இருக்கோம் அப்படி கூட ஒரு சிலர் சொல்லலாம் இல்லையா. யாருக்கு தெரியும், நம்ம வெளியில முகத்தோற்றத்தை பாக்குறோம், உள்ளுக்கு இருக்கிற நிலைமைகள் தெரியாது. வீடு நல்லா இருக்கேன்னு பார்ப்போம், வீட்டுக்குள்ள என்ன பஞ்சம் இருக்குன்னு யாருக்கு தெரியும். தொழில் நல்லா தானே செய்யறாருன்னு நினைப்போம், அந்த தொழில் கொஞ்ச காலமா நஷ்டத்துல ஓடுறது யாருக்கு தெரியும் இல்லையா. இப்படியும் கஷ்டத்துக்குள்ளே நீங்கள் இருக்கலாம். இந்த நகோமிக்கு முதலாவது வந்த கசப்பு பஞ்சத்தால் வந்தது. கடைசியில் நிக்கவே முடியல. இந்த தேசத்தில் இருந்து இனி பிழைக்க முடியாது, வேறு தேசத்துக்கு ஓடி போகலாம். அந்த நிலைமைக்கு அந்த குடும்பம் தள்ளப்பட்டார்கள். அவ்வளவு தூரம் பஞ்சம் இல்லாமை என்கிற பயங்கரமான வேதனை அவர்களை ஆட்டி படைத்தது. கசப்பு. ஒருவேளை என்னை கேட்கிற சகோதரனே சகோதரியே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் ஒருவேளை நாடு விட்டு நாடு வந்திருக்கலாம், ஊர் விட்டு ஊர் வந்திருக்கலாம் தப்பி பிழைப்பதற்காக. வேறு பல சூழ்நிலைகள் உங்களுக்கு சம்பவித்திருக்கலாம். தொழிலை மூட வேண்டியதாயிருக்கலாம். திட்டமிட்ட பல காரியங்களை நீங்கள் முடக்கி போட வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வந்திருக்கலாம். ஒரு வீட்டை உங்கள் சம்பளத்தை நம்பி வாடகைக்கு எடுத்திருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு தொடர்ந்து வாடகை கொடுத்து அந்த வீட்டில் இருக்க முடியாத அளவுக்கு சம்பள குறைப்பு, சம்பளம் கிடைக்கல. ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கியிருப்பீர்கள், என் சம்பளத்திலே ஒரு பகுதியை வைத்து லோன் கட்டி விடலாம். ஆனால் இப்பொழுது அந்த லோன் கட்ட முடியாத சூழ்நிலை, அது காலம் போகும்போது வட்டி ஏறி கொண்டு போகிறது. பஞ்சங்கள், பஞ்சத்தின் நெருக்கங்கள், இது போல பல விஷயங்கள், அநேகர் பல கஷ்டத்துக்குள் இருக்கிற ஒரு காலம். திடீரென்று வேலையிலிருந்து பிரித்து விடுகிறது, திடீரென்று இனி உனக்கு இவ்வளவுதான் சம்பளம் சொல்லுகிறது. இப்படியெல்லாம் பற்பல சூழ்நிலைகளிலே நீங்கள் நெருக்கப்பட்டவர்களாக இருந்து கொண்டு இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ப்ரைஸ் தி லார்ட். தம்பி கரண்ட் போச்சு, யாரும் போன மாதிரி தெரியல. மொத்தத்தில் நம்ம மைக் செட் டிபார்ட்மெண்ட் ஸ்லோ ஆயிடுச்சே. ப்ரைஸ் தி லார்ட். இங்க இருந்தா ஆள் ஓடணுமா? ஆமென். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். எத்தனையோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் வச்சும் காரியம் நடக்காத பொழுதுதான் நமக்கு கஷ்டமா இருக்கிறது. அதனால தான் சொல்லுகிறது, கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். ப்ரைஸ் தி லார்ட். ஓகே. பலவிதமான பஞ்சங்களிலே, பலவிதமான நெருக்கங்களிலே உங்க வாழ்க்கை கடந்து போய் கொண்டிருக்கிறது என்றால் நீங்கள் பயப்படாதிருங்கள். இதே போலதான் ஒரு நாள் நகோமி வைக்கப்பட்டிருந்தாள். ஆனால் அப்படியே அவள் அழிந்து போக கர்த்தர் விடவில்லை. அவளை கர்த்தர் கசப்பை ஒரு நாளிலே அவளுக்கு மாற்றி கொடுத்தார். அல்லேலூயா. அதனால இப்படிப்பட்ட கசப்புகள் நடுவிலும் நகோமி செய்தது மாதிரி எங்கேயோ ஓடி போய் அடிபட்டு வேதனைப்பட்டு வருகிற அந்த நிலைமைக்கு நாம போகாமல் இப்பொழுதே கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எங்கு போவேன் ஐயா, யாரிடத்தில் போவேன் ஐயா, எந்த நாட்டுக்கு ஓடி போக முடியும், எந்த ஊருக்கு ஓடி போக முடியும், தமிழ்நாட்டிலிருந்து வேற எங்க ஓடி போக முடியும் சொல்லுகிறாங்க. மற்ற மாநிலங்களை பார்க்கலாம் தமிழ்நாடு நல்லா இருக்குன்னு சொல்லுகிறார்கள். கத்தருக்கு சோதரப்ப இங்கிருந்து எங்க போகிறது? கத்தருக்கு சோதர் கேரளத்துக்கு போலாமா? ப்ரைஸ் தி லார்ட். அங்க ஏற்றுக்கொள்வார்களா? கேரளத்துக்கு போயிட்டே வேலை இல்லைன்னு வருகிறார்கள். போறதுக்கு வழியெல்லாம் அடைக்கப்படுகிறது. இப்படி பார்த்தா எங்க தான் போகிறது? ஒரு இடம் போக வேண்டாம், கர்த்தர் வைத்த இடத்துல இருப்போம். அல்லேலூயா. கர்த்தர் நடத்துவார், கசப்பை மாற்றுவார். என்றைக்கும் நாம் பஞ்சகாலத்தில் இருக்க மாட்டோம். அல்லேலூயா. அதே பெத்லகேம் ஊரை கர்த்தர் சந்தித்தார், நல்ல விளைச்சலை கொடுத்தார். போவாஸ் என்கிறவனுடைய வயல் பயங்கரமாக விளைந்தது என்று பார்க்கிறோம். அப்போ பஞ்சகாலம் என்றைக்கும் நிலையானது கிடையாது. கர்த்தர் சீக்கிரமாய் நமக்கும் நல்ல வழிகளை திறப்பார்.
நாம் இந்த கசப்புக்கு கர்த்தரையே நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது அந்த மோவாப் தேசத்துக்கு போன பிறகு நடந்த சம்பவம் மூன்றாவது வசனம். நகோமியின் புருஷனாகிய எலிமலைக்கு இறந்து போனான். அவளும் அவளுடைய ரெண்டு குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். இப்பொழுது இரண்டாவது இவளுக்கு பஞ்சத்தின் கசப்பிலே அடுத்த நாட்டுக்கு போனாள். அங்கே போய் இப்பொழுது விதவை இருப்பின் கசப்பு வந்திருக்கிறது. விதவை இருப்பின் கசப்பு இவளுக்கு வந்திருக்கிறது. கசப்பின் பாதையிலே போகிற ஒரு பரிதாப நிலை. புருஷனை நம்பி என்ன இருந்தாலும் புருஷன் என்பது ஒரு பலம். அந்நிய தேசத்துக்கு வந்திருக்கிறாள், அவரை நம்பி நிற்கிறார். ஆனால் திடீர்னு அவர் மரிச்சிட்டார். இப்ப என்ன பண்றது? ரொம்ப சங்கடம். சொந்த ஊர்னா பக்கத்துல நாலு சொந்தக்காரங்க இருப்பாங்க, தெரிந்தவங்க இருப்பாங்க. இது அந்நிய தேசத்துல யார் உதவி செய்வார்கள்? விதவை இருப்பின் வேதனைக்குள்ளே அந்த கசப்புக்குள்ளே நகோமி வந்துவிட்டாள். என்னை கேட்கிற அன்பு சகோதரிகளே, நீங்கள் உங்கள் கணவனை இழந்து ஒரு விதவை இருப்பின் கசப்புக்குள்ளே போய்கொண்டிருக்கிறீர்களா? அன்பு சகோதரர்களே, உங்கள் மனைவியை இழந்து நீங்களும் ஒரு தனிமையின் கசப்புக்குள்ளே வேதனைக்குள்ளே சென்று கொண்டிருக்கிறீர்களா? தாங்க முடியாத வேதனைகள், மற்றவர்கள் புரிந்து கொள்ளாத பல வேதனைகள் உங்களை வாட்டி வதைத்துக் கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த விதவை இருப்பின் தனிமையின் இந்த கசப்புக்கும் கர்த்தர் பரிகாரியாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தரிடத்திலே எல்லாவித கசப்புகளுக்கும் நல்ல மருந்து இருக்கிறது. அல்லேலூயா. அவர் சொல்லி இருக்கிறார், நான் விதவைகளின் நாயகராய் இருக்கிறேன் சொல்லி இருக்கிறார். ஆமென். ஆகவே உங்கள் கணவன் இருந்த இடத்திலே இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆமேன். இதை சகோதரிகள் உள்ளத்திலே உறுதியாய் எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றவர்களை விட உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அதிக இடம் உண்டு. ஏன்னா அவர் உங்கள் வெற்றிடத்தை நிரப்புகிறவராக இருக்கிறார். ஆமேன். நம்முடைய தேவன் சகலவிதமான ஆறுதல்களின் தேவன் என்று கொரிந்தியர்லே படிக்கிறோம். சகல விதமான ஆறுதல். ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஆறுதல் தேவை. அதே போல கணவனை இழந்து நிற்கிற சகோதரிகளுக்கு அந்த ஆறுதல் தேவை. அந்த ஆறுதலை கொடுக்க கர்த்தரால் மட்டுமே முடியும். அல்லேலூயா. சகல காரியத்துக்கும் ஆறுதல் தருகிற நம்முடைய தேவன். உங்கள் பிள்ளைகளை குறித்து பாரப்படாதிருங்கள். கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நான் திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பன் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. கணவன் இருந்து நடத்துவதை பார்க்கிலும் நீங்கள் இந்த விதவை இருப்பிலே கர்த்தரை விசுவாசிப்பீர்கள் என்றால், கர்த்தரை நோக்கி கூப்பிடுவீர்கள் என்றால், கர்த்தரை உங்கள் நம்பிக்கையாக கொள்ளுவீர்கள் என்றால், கண்டிப்பாக கணவன் இருந்து நடத்துறதை பார்க்கிலும் மேன்மையாக கர்த்தர் இருந்து நடத்துவார். அல்லேலூயா. இந்த வார்த்தையில ஒரு வித்தியாசம் இல்லை. நீங்க கர்த்தரை பரிபூர்ணமாய் நம்பலாம். ஆமேன். என் மனைவி இல்லையே இந்த பிள்ளைகளை எப்படி வளர்த்து ஆளாக்குவேன்? இல்லை, கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய பலனை தருவார், உங்களுக்கு வேண்டிய சகலத்தையும் அருளி செய்வார். அல்லேலூயா. கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு வந்திருக்கிறது அவருக்கு தெரியாமல் வரவில்லை. அல்லேலூயா. நமக்கு வந்திருக்கிறது அவர் அனுமதிக்காமல் நேர்ந்து விடவில்லை. அல்லேலூயா. அப்போ அப்படி ஒரு கஷ்டத்துக்கு ஆண்டவர் நம்மை விட்டிருக்கிறார்னு சொன்னா அவர் கைவிட்டு விட்டது அல்ல, அவர் உன்னை புதிதாய் கரம் பிடித்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. அல்லேலூயா. கணவனை இழந்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் உன் அருகே வந்திருக்கிறார். கர்த்தர் உன் கரத்தை பற்றி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. சில நேரங்கள் உண்டு, அது அந்த நேரங்கள் உங்களை கசக்கி புளிந்தெடுக்கிற கசப்பின் நேரங்கள். அந்த நேரங்களில் மறக்காமல் இயேசுவை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். அல்லேலூயா. இப்படி கைவிடப்பட்டு அல்லது தனிப்பட்ட நிலையில் நிற்கிறவர்கள் சில வேதனைகளை நீங்கள் அடைகின்ற பொழுது தயவு செய்து மனுஷனுடைய உதவியை நாடாதீங்க. நீங்கள் கர்த்தரை மாத்திரம் பற்றி கொள்ளுங்கள். ஆமேன்.
கர்த்தர் மேல் உங்கள் நம்பிக்கை வைங்க. கர்த்தரையே உங்கள் நம்பிக்கையாக கொண்டிருங்கள். அவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். வேதனை வரும் பொழுது பைபிளை எடுத்து வாசிங்க. வேதனை வரும் பொழுது போய் உட்கார்ந்து அழாதிருங்க. அது இன்னும் உங்களை கீழ் நோக்கி இழுத்து கொண்டு போய்விடும். எழும்ப விடாத துக்கத்தின் கட்டுக்குள் ஆக்கிவிடும். மாறுதலே அடைய முடியாத சூழ்நிலை பலருக்கு இருக்கிறது. அப்படி போய்விடக் கூடாது. நம்மை கர்த்தர் அப்படி கைவிடவே மாட்டார். நீங்க அந்த மாதிரி நேரத்தில் பைபிளை கையில எடுங்க, கொஞ்சம் வசனங்களை வாசிங்க. அந்த வசனத்தின் மூலமே கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. ஆச்சரியமா இருக்கும். இதை நான் வழக்கமா வாசிக்கிற வசனம் தானே, வேத பகுதி தானே, அதிலிருந்து உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வெளிப்படும். ஆமே. அது வழக்கமா வாசிக்கிறது தான், டெய்லி போர்ஷன் தான். ஆனா பாருங்க, அன்றாடம் உள்ள செய்தி அங்கிருந்து ஆண்டவர் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இதை அனுபவிக்கிறீங்க? ஆமே. அல்லேலூயா. நிச்சயமாக அது போல ஒண்ணும் முடியலையா, பேசாம உட்கார்ந்து கர்த்தரிடத்திலே மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லுங்க. எந்த மனுஷனிடத்திலும் போய் சொல்லாதீங்க, எந்த மனுஷனிடத்திலும் போய் சொல்ல வேண்டாம். கர்த்தரிடத்திலே சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆற்றுவார், தேற்றுவார், திடப்படுத்துவார். அல்லேலூயா. நகோமி விதவை இருப்பின் கசப்பை அனுபவித்துக் கொண்டிருந்தாள். அப்படி அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது ஐந்தாம் வசனம், அப்புறம் சரி ரெண்டு பிள்ளைகளுக்கும் கல்யாணம் பண்ண, அப்புறம் ஐந்தாம் வசனம் பார்க்கும்போது, பின்பு மக்லோன் கிளியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். இப்போ நகோமிக்கு அடுத்த கசப்பு தொடர் இழப்பின் கசப்பு. அவளுக்கு பஞ்சத்தின் கசப்பு, அது போதாதுன்னு அடுத்தது விதவை இருப்பின் கசப்பு, அதுவும் போதாதுன்னு அடுத்தது பார்த்தா தொடர் இழப்பின் கசப்பு. ஒரு வீட்டில் ஒரு மரணம்னாலேயே தாங்க முடியாது. ஒரே வீட்டில் மூணு மரணம்னா எப்படி ஐயா, யார் தாங்க முடியும், எப்படி இருக்கும்? மூணும் வேலை செய்ய வேண்டிய ஆட்கள், குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய ஆட்கள், மூணு ஆண் மக்களும் வரிசையா மரணம். இப்போ அந்த குடும்பத்தில் மூன்று விதவைகள், மாமியார் விதவை, மூத்த மருமகள் விதவை, ரெண்டாவது மருமகளும் விதவை. இப்படி ஒரு சங்கடம் உண்டா, என்ன கசப்பு. அதனாலதான் அவர் சொன்னது, மாறாள், எனக்கு இப்ப பேர் மாத்திருங்க, இதுக்கு மேல ஒரு கசப்பு யார் அனுபவிக்க முடியும். அவ்வளவு கசப்புக்குள் தள்ளப்பட்டு விட்டாள். கசப்பு இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாத ஒன்று, மனித உயிரின் இழப்பு. இன்னைக்கு பாருங்க, இஷ்டத்துக்கு மரணம் நம்பர் போட்டுக்கிட்டே வரான். இந்த தேசத்துல இத்தனை மரணம், அந்த தேசத்துல இத்தனை மரணம், இந்தியாவில் இந்த மாநிலத்தில் இத்தனை மரணம், அந்த மாநிலத்தில் இத்தனை மரணம், தமிழ்நாட்டுக்குள்ள இந்த மாவட்டத்தில் இத்தனை மரணம், அந்த மாவட்டத்தில் இத்தனை மரணம். போன மார்ச் மாசத்திலிருந்து இதான் நடந்து கொண்டே இருக்கிறது. எப்படி போய்கொண்டு இருக்கிறது? ஒவ்வொரு மரணத்திலும் அந்த வீடுகள் எப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள் தள்ளப்படுகிறது. தங்கள் வீட்டிலே தகப்பனை இழந்து, தாயை இழந்து, புருஷனை இழந்து, மனைவி இழந்து, பிள்ளை இழந்து, அந்த வீடு எப்படி தத்தளித்து கொண்டிருக்கும்? இப்படி உலகம் முழுசும் இன்னைக்கு இந்த தலைமுறை இல்ல, மனித வாழ்விலே மரண ஓலம் எழும்பி கொண்டிருக்கிறது. ஆமென். பூமி முழுசும் இருந்து மரண ஓலம் தான். எங்கு பார்த்தாலும் மரணங்கள், மரணங்கள், மரணங்கள். எப்படி தாங்க? எல்லாம் ஒரு இழப்பின் வேதனைக்குள்ளே, கசப்புகளுக்குள்ளே மனித வாழ்க்கைகள் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறது. ஒரு நபர் மரித்து போனா அவரை சார்ந்திருந்தவர்கள் எல்லாரும் ஒரு கைவிடப்பட்ட நிலைமையில் ஆயிடுவாங்க. அந்த வீட்டுக்குள்ளே அவர் இருந்தது, நின்றது, நடந்தது, பேசினது எல்லாம் நினைவு வரும் பொழுதெல்லாம் கசப்பு, வேதனை, தாங்க முடியாத துக்கம். இப்படி மரண வீடுகள் என்பது அப்படிப்பட்டவைகள். அதிலும் தொடர் மரணம் சொன்னா தாங்க முடியாத வேதனைகள். அவ்வளவு வேதனைக்குள் இந்த நகோமி காணப்பட்டாள். அவன் நினைச்சிருப்பா, எல்லாம் முடிஞ்சு போச்சு, நமக்கு கசப்பு தான் வாழ்க்கை, இனி கசப்பு தான் என் வாழ்க்கை என்று தான் நினைத்து தான், சரி சாகிறதே சாகணும், நம்ம ஊருக்குள்ள போய் செத்துருவோம், அந்நிய நாட்டில் எதுக்கு செத்து கிடக்கணும், நம்ம நாட்டுக்கு போயிடுவோம். அப்படித்தான் வந்திருப்பா, பெரிய எதிர்பார்ப்போடையா வந்திருப்பா. அவளே சொல்ல, எம்மா உனக்கு வாழ்வு கிடைக்காது, ரூத்து நீ திரும்ப போயிரு,
நான் ஏதோ போய் ஒரு ஒண்டிக்கட்டையா இருந்த அங்க ஜீவனை விடுறேன். இந்த நிலைமையில் தான் அவள் வந்து நிற்கிறார். எல்லாமே போச்சு, யார நம்புறது, யார் மேல சாருகிறது, ஒண்ணுமில்லையே வாழ்க்கையில. வாழ்க்கையே கசந்து போனது. ஒருவேளை நீங்களும் கூட இழப்புகள் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு அன்பானவர்களை வந்து வேதனையோடும் கசப்போடும் வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கலாம். அல்லது உங்கள் உறவுகளிலே உங்களுக்கு உதவி செய்கிறவர்கள், உங்களுக்கு ஆறுதலா இருந்தவர்கள், உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா ஓடி ஓடி உங்க வீட்டில் வந்து விசாரித்தவர்கள், அவர்களை இழந்து மரணத்தின் மூலம் பறிகொடுத்து இன்னைக்கு வேதனையோடு நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். அல்லது உங்க வாழ்க்கையில பணத்தை இழந்து, பொருளை இழந்து, வேலை இழந்து, சொத்தை இழந்து, சுகத்தை இழந்து, ஏதோ பல இழப்புகளுக்குள்ளே கசந்து போன ஒரு வாழ்க்கை நீங்க செய்து கொண்டிருக்கலாம். அன்பானவர்களே, இந்த உலகம் கசப்பானதுதான். உலகம் நமக்கு வெறுப்பைத்தான் உண்டாக்கி கொண்டிருக்கிறது. உலகம் தருகிறது எல்லாம் மாயையும் வேதனையுமாக இருக்கிறது. ஆனா ஒரே ஒரு நம்பிக்கை, இந்த பொல்லாத உலகத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து நமக்காய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய ஆவியை நம்மோடு வாழும்படி நமக்கு தந்தருளி இருக்கிறார். ஆமென். ஆகினாலே இந்த கசப்பு ஒரு பக்கம் உங்க வாழ்க்கையில இருந்தாலும் நீங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கள், உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்தது பார்த்தால் இவளுக்கு வந்த கசப்பு, ரூத் 1:2 பார்க்கிறோம். கடைசி பகுதி, யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய எப்ராத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். பஞ்சத்தை கண்டு பயந்து இப்ப மோவாப் தேசத்துக்கு போய் அங்கே இருந்துட்டாங்க. இந்த தவறான தீர்மானத்தினால் வந்த கசப்பு, தவறான தீர்மானத்தினால் வந்த கசப்பு. பெத்லகேம்ல பஞ்சம்தான், ஆனா அதுக்குள்ளேயாவது இவங்க இருந்திருக்க வேண்டியது. இவங்க அதை விட்டு மோவாபுக்கு போனோம்னு எடுத்த தீர்மானம் மிக தவறான தீர்மானம். அதுதான் இப்படி அடுத்தடுத்து பயங்கர கசப்புக்குள் வாழ்க்கையை கொண்டு போயிட்டு, இல்லாமல் அதுக்குள்ளேயே பிடிச்சு நின்றிருந்தாங்கன்னா அடுத்த கசப்புகள் வந்திருக்காது, நிச்சயமா வந்திருக்காது. தப்பு செஞ்சிட்டாங்க, தவறான தீர்மானம் எடுத்துட்டாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 10 வருடங்களாக அவங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷமே கிடையாது. வரிசையா இழப்புகளும், வரிசையா வேதனைகளும், கசப்பு மேல கசப்பும் தான் அவங்க வாழ்க்கை. 10 வருடங்கள் மோவாபின் வாழ்க்கை கசப்பு நிறைந்த வாழ்க்கை. இதுக்குள்ள 2 கல்யாணமும் நடந்திருக்கிறது. அந்த கல்யாணங்கள் கசப்பை சந்தோஷமாய் மாற்ற முடியவில்லை. அல்லேலூயா. சிலர் வாழ்க்கையில் இப்படிதான், வீட்டுல நல்ல காரியம் நடக்கும், வீட்டுல பல காரியங்கள் புதுசா வாங்கிட்டோம், அதை செஞ்சிட்டோம், இதை செஞ்சிட்டோம், ஒரு பக்கம் வளர்ச்சி. ஆனா அந்த வளர்ச்சியோ அந்த புதுசான ஒரு காரியமோ இவங்க உள்ளத்துல சந்தோஷத்தை கொடுக்க முடியல. ஏன்னா இது போகும் பாதை ஒரு கசப்பின் பாதையா இருக்கிறது. வாழ்க்கை பயணம் ஒரு பெரிய கசப்பா இருக்குது. இதுல திடீர்னு ஒரு சந்தோஷம் வந்ததுனால, ஒரு உயர்வு வந்ததுனால, ஒரு நல்ல காரியம் நடந்ததுனால அவர்கள் மகிழ்ச்சிக்குள் வரவில்லை. இதுதான் நகோமியின் நிலைமை. தவறான தீர்மானத்தின் வழி ரொம்ப கஷ்டத்துக்குள்ளே கஷ்டத்தை கொண்டு வந்து கொண்டே இருந்தது. மோவாபுக்கு அவள் போனதுனால அவளுக்கு வந்த கஷ்டம். ஒருவேளை உங்களிலும் யாராகிலும் இந்த வசனத்தை கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு சிந்தனையை தருகிறாரா? சில ஆண்டுகளுக்கு முன்பு நீங்க செய்த ஒரு தீர்மானம், சமீப காலத்துல நீங்க எடுத்த ஒரு தீர்மானம், உங்களுக்கு இப்ப தெரிய வருது அதுதான் ராங், நான் தப்பா பண்ணிட்டேன், இப்ப அதிலிருந்து பிடிச்சது ரொம்ப மோசமா போயிட்டே இருக்கிறது, அதுல போராடி கொண்டே நிற்கிறோம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டும், அப்படியே அந்த ராங் ரூட்லேயே போராடி போராடி ஜெயம் எடுக்க முடியுமா? தவறான தீர்மானம் எடுத்துட்டு ஆண்டவர் வைத்த வழி இல்லாம இன்னொரு வழியில பயணம் செஞ்சுட்டு அதுல நம்ம பலத்தினாலேயோ, நம்ம ஜெபத்தினாலேயோ, உபவாசத்தினாலேயோ நம்ம ஜெயித்து வர முடியுமா? அப்படி பைபிள் சொல்லல. நம்மளே நம்ம இஷ்டத்துக்கு ஒரு வழியை தெரிஞ்சிட்டு அது கர்த்தருக்கு பிரியமில்லாத வழியா இருக்கும் என்றால் உபவாசத்தினால அதை ஜெயிக்க முடியுமா? நல்லா ஊழியம் செய்துட்டதுனால ஜெயிக்க முடியுமா? ரொம்ப பயங்கரமா வல்லமையா ஜோமன்னால ஜெயிக்க முடியுமா? முடியாது. தேவ சித்தம் என்பது மிக முக்கியம். அல்லேலூயா. அதை விட்டு எங்கேயாவது போய் நம்ம பெரிய சாதனை படைக்கலாம்னா நடக்காது. அதனால யோசிங்க, இந்த கசப்பு இன்னும் தொடராமல்
இப்பொழுது கர்த்தருடைய பாதத்தில் இருந்து சொல்லுங்கப்பா என்ன செய்யணும் சொல்லுங்க. நான் தப்பு தான் பண்ணிட்டேன்ப்பா, அன்னைக்கு எடுத்த தீர்மானம் சரியில்லை, மனித ஆலோசனை கேட்டு தப்பு பண்ணிட்டேன், இனி என்ன செய்ய, தயவு செய்து எனக்கு இறங்குங்கன்னு கர்த்தருடைய பாதத்தில் இருந்தால் கர்த்தர் ஒரு வழியை காட்டுவார். அல்லேலூயா. அவருக்கு வழி உண்டு, அவருக்கு வழி உண்டு. இளைய குமாரனுக்கும் ஒரு வழியை வைத்திருந்தார். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஆண்டவர் வழியை வைத்திருக்கிறார், உங்களுக்கும் ஆண்டவர் வழியை வச்சிருக்கிறார். தப்பு நடந்து போச்சுன்னு நீ காலமெல்லாம் கசப்புலே போக முடியுமா? கசந்த வாழ்க்கையை வாழலாமா? வேண்டாம். அந்த கசப்பை மதுரமாக்கத்தான் நம்முடைய கர்த்தர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதனால எந்த கட்டத்துல போயிருந்தாலும் சரி, நீங்க உணர்றீங்கன்னா இது தப்பு, ஆண்டவர் அதை உணர்த்தி இருக்கிறான்னு சொன்னா கொஞ்சம் உபவாசம் போட்டு ஜோம் பண்ணி உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்டு இனி அதை எப்படி செய்யணும், ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு ஒரு வழிகாட்டுவார். உங்களை கைவிடுவது கர்த்தருடைய நோக்கம் அல்ல. அல்லேலூயா. இந்த நகோமியை கூட கர்த்தர் கைவிடவில்லையே, அவ திரும்ப கர்த்தரை தேடி வந்த பொழுது அவளை வாழ வைத்தார் அல்லவா. அந்த தேவன் தான் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இப்படி இருக்கலாம். அடுத்தது அவ சொன்ன வார்த்தையை திரும்ப பார்க்கலாம். அந்த 20:21 அவள் சொல்லுகிறாள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார், கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தினார், சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தினார். எப்பா எல்லாம் கர்த்தர் மேலதான், அவ்வளவு தண்டனைன்னு அவ சொல்றான். இது அவ்வளவு 10 வருஷம் எனக்கு கிடைத்த கசப்பு, தேவ தண்டனை. அதான் கடைசி 5வதாக, தேவ தண்டனையின் கசப்பு, தேவ தண்டனையின் கசப்பு. அவ வாய் திறந்து சொல்லுகிறா, இதெல்லாம் இப்ப நடந்தது என்னன்னா, கர்த்தர் எனக்கு கசப்பு கட்டளையிட்டுட்டாரு, என்னை வெறுமையாக்கி விட்டார், என்னை சிறுமைப்படுத்தி விட்டார், என்னை கிளேசப்படுத்தி விட்டார். சாத்தான் கசப்பாக்கிட்டான்னா கர்த்தர்ட்ட ஓடி வரலாம், மனுஷன் கசப்பாக்கிட்டான்னா கர்த்தர்ட்ட ஓடி வரலாம். இப்ப யார் கசப்பாக்கி இருக்கிறா? கர்த்தரே கசப்பாக்கி இருக்கிறார். யார்கிட்ட ஓடலாம்? கர்த்தரே கசப்பாக்கினா யார்கிட்ட ஓடலாம்? யார்கிட்ட ஓடலாம்? யார்கிட்ட ஓடலாம் சிந்திச்சுட்டு இருக்கீங்களா? கர்த்தருக்கு சோதரம், அவர் பாதத்துல தான் விழணும். அல்லேலூயா. சீக்கிரமா அவர் பாதத்துல விழுந்துடணும். அவரே தண்டனையை ஆரம்பிச்சிட்டாருன்னா வேற வழி இல்லை, உடனடியாக யார் பாதத்துல விழுந்துடணும், அவர் பாதத்திலே விழுந்துடணும். அதான் ஞானம். அல்லேலூயா. தாவீது சொல்லிட்டான், தாவீதுட்ட ஆண்டவர் சொல்றாரு, டே நீ எல்லாம் எண்ணிக்கை எல்லாம் பண்ணியிருக்க, எனக்கு பிடிக்கல, நான் இப்ப தண்டிக்க போறேன், சொல்லு என்ன தண்டனை வேணும் சொல்லு. அவன் சொன்னா, நான் கர்த்தருடைய கையில விழுவேனாக. நல்ல வார்த்தை. என்ன தண்டனை நம்ம செலக்ட் பண்ணி நம்ம எல்லாம் தாக்கு பிடிச்சிட முடியுமா? ஒன்னும் தாக்கு பிடிக்க முடியாது. ஆனால் அவர் சொல்லிட்டார், நான் கர்த்தருடைய கையிலே விழுவேனாக. அதனாலதான் எருசலேம் தப்பிக்கப்பட்டது, அவரும் தப்பிக்கப்பட்டார். அல்லேலூயா. இதுதான் முறை. நகோமி சொல்றான், கர்த்தர் என்னை கசப்பாக்கிட்டார், அப்போ என் புருஷனும் என்னை சந்தோஷமாக்க முடியாது, என் பிள்ளைகளும் என்னை சந்தோஷமாக்க முடியாது, இனி மருமக்களே உங்களை நம்பி நான் இருக்க முடியாது, அவர் கசப்பாக்கி வச்சிருக்கும் போது நீங்களும் என்ன என்ன செய்ய முடியாது, சந்தோஷமாக்க முடியாது. அவர் சரியா புரிஞ்சுக்கிட்ட. அதனால இனி அவர் பாதத்துல போய் விழட்டு, அவருடைய காணியாட்சிக்குள்ள நான் போகட்டு, என் ஜனம், என் தேவன், என் இஸ்ரவேல், அதுக்குள்ளே நான் போறேன். அப்படி ஒரு நல்ல தீர்மானம் எடுத்துட்டால், அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் சுகம் தரலன்னு மந்திரவாதிட்ட போனா சுகம் கிடைக்குமா? சுகம் கிடைக்கும் சில வேளை, ஆனா மகா ஆபத்து உள்ள இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஆபத்து தலையெடுக்கும், தாக்கு பிடிக்க முடியாது, பேய்க்கு இடமே கொடுத்துட கூடாது. என்னதான் வந்தாலும் சரி, கர்த்தர் என்னை கொண்டு போட்டாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், அப்படிதான் சொல்லணும். ஆண்டவர் தான் என்னை அடிச்சுட்டாரு, என்னை தண்டிச்சுட்டாரு, எனக்கு நல்லா தெரியுது, நான் அன்னைக்கு செய்த தப்பு இன்னைக்கு சரியா அடிச்சு போட்டாரு, என்னால எழும்பவே முடியல, ஆனா நான் அந்த கர்த்தர் பாதத்துல விழுவேன். அதான் தீர்மானம். அல்லேலூயா. அது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும், அது ஆண்டவர் பிடிக்கும். இந்த சகோதரங்க தகப்பன்மார் இருக்கிறாங்க பாருங்க, கேட்டு பாருங்க, பிள்ளைய அடிக்கும் பொழுது பிள்ளை அம்மானு ஓடி போச்சுன்னா அந்த பிள்ளைய ரொம்ப பிடிக்குமா? பிள்ளைய அடிக்கும் போது தன் காலையே கட்டி பிடிச்சுன்னா
அந்த பிள்ளைய ரொம்ப பிடிக்குமா? கேட்டு பாருங்க வீட்டுல போய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமா சொல்லுவார்கள், நான் அடிக்கும் போது என் கால கட்டி பிடிக்கிற புள்ளதான் எனக்கு பிடிக்கும். அப்படித்தானே பிரதர்ஸ்? உங்க சார்பில் நானே சொல்லிட்டேன் ஸ்டேட்மெண்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமா, ஏன்னா அது நம்மளை நம்பி நம்ம காலிலேயே விழுது. இன்னொரு ஆள்கிட்ட போய் நம்மகிட்ட அப்படி பண்ண வரல, அது நம்ம காலிலேயே விழுது. அது மாதிரி தான் கர்த்தரும். அவர் அடிக்க தொடங்கிட்டாருன்னு தெரிஞ்சாச்சா உடனே யார் காலில் தான் விழணும் சொல்லுங்க. சிலர் விசுவாசிகளுக்கு வேலை என்ன தெரியுமா? கர்த்தர் அடிக்க ஆரம்பிச்சா பாஸ்டர்கிட்ட ஓடுறது நடக்குமா? இந்த பாஸ்டர் இல்லாட்டா இன்னொரு பாஸ்டர், இன்னொரு சபை. ஐயோ, நீங்க குளோபு முழுசும் ஓடினாலும் தப்ப முடியாது. கர்த்தர் அடிக்க ஆரம்பிச்சா பிறகு எந்த சர்ச்சில் போய் காப்பாற்றப்பட முடியுமா? ஐக்கியத்தை மாற்றி ஐக்கியம் ஓடுனா காப்பாற்றப்படும்? ஒன்றும் நடக்காது. ஒரே வழி, சீக்கிரமா அவர் பாதத்தில் விழுந்துடுறது தான் ஞானம். அல்லேலூயா. எப்படியும் நகோமி நல்ல தீர்மானம் எடுத்து மறுபடி இங்கே இஸ்ரவேலுக்குள் வந்துவிட்டாள். பரலோகத்தின் தேவனிடத்தில் திரும்பினாள், தேவ ஜனத்தினிடத்தில் வந்தாள், அந்த ஐக்கியத்துக்குள் வந்தாள். அல்லேலூயா. உங்கள் கசப்பினாலே சபையை விட்டு ஒதுங்கி இருக்கிற சகோதரனே, சகோதரியே, நீங்க எந்த சபையில் ஆண்டவர் உங்களை வச்சிருந்தாரோ திரும்ப அந்த பெத்லகேமுக்கு போங்கள். அல்லேலூயா. வார்த்தை நீங்க எங்க இருந்து எந்த சூழ்நிலையும் கேட்டுட்டு இருக்கலாம், ஆனா நகோமி போல நீங்க ஒரு நாள் அந்த சபையை விட்டு போயிட்டீங்க, ஆண்டவர் திரும்ப அங்க கொண்டு வைக்க விரும்புறார். அந்த சபையை விட்டு போனதுல இருந்தே உங்களுக்கு கசப்பு வேதனை நீங்கல்ல மாறல, அப்ப கண்டிப்பாக அந்த பெத்லகேமு திரும்ப போகணும். அல்லேலூயா. ஆமா, அந்த பெத்லகேம் இதுவா இருந்தால் நீங்கள் எங்க இருந்தாலும் திரும்பி வந்து சேரணும். அல்லேலூயா. கர்த்தர் வைத்த இடம், கர்த்தர் வைத்த இடம், அது ரொம்ப முக்கியம். நாம் தேவனிடத்தில் வருவேன், தேவன் என்னை வைத்த இடத்தில் வருவேன், கர்த்தர் கைவிடவே மாட்டார். அதுக்கு பிறகு பாருங்க, அவளுக்கு ஒரு மருமகள் ரூத், அவ வந்தா அவ கூட அவளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவள் மூலம் இவளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து போவாஸ் என்கிற நல்ல மருமகனை தந்து, அவன் பாருங்க நல்ல ஜமீன்தார், நல்ல ஒரு நல்ல சுபாவம் உள்ள மனுஷன், அவனுக்கு ஆசீர்வாதமாக ஒரு குழந்தை ஆண்டவர் கொடுத்து அந்த குழந்தையை நகோமி வைத்து வளர்த்தினாள். அல்லேலூயா. அப்ப என்ன சொன்னாங்க தெரியுமா? நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்திருக்கிறது அப்படிதான் சொன்னாங்க. அது அந்த ஊர் வழக்கம். அவளுக்கு ரெண்டு பிள்ளைகளும் போயிட்டதுனால அவளுடைய மகன் தானே போவாஸ், ஆமா மருமகன் இல்ல, அவன் போவாஸ் வந்து மகை முறையில் அந்த போவாஸுக்கு பிறந்த பிள்ளை இவளுடைய பிள்ளை மாதிரி. அப்படி இழந்ததை திரும்ப பெற்று அவள் மறுபடியும் மாறாள், நகோமியாக மாறினாள். அல்லேலூயா. அதனால நீங்க இன்னைக்கு எந்த கசப்புல இருந்தாலும் கர்த்தர் உங்கள் கசப்பை மாற்றுவார். அல்லேலூயா. நீங்க கர்த்தரிடத்திலே நூற்றுக்கு நூறு வாங்க, நூற்றுக்கு நூறு கர்த்தரை நம்புங்க, அவர் கால உறுதியா பிடிங்க. தேவைப்பட்டா ஃபாஸ்டிங் போட்டு ரெண்டு நாள் உட்கார்ந்து ஜெபித்து கர்த்தருடைய பாதத்திலே விழுங்கள். கர்த்தர் உங்கள் கசப்பை கட்டாயம் மாற்றுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. எல்லாம் நம்ம ஒரு பயணம் போய்கொண்டே இருக்கிறோம். அந்த பயணத்திலே பிரைஸ் த லார்ட், மாறாவின் கசப்புகள் அவ்வப்போது வரலாம், கர்த்தர் மாற்றுவார். சிலருக்கு ஒருவேளை இந்த மாறாளுக்கு வந்தது போல தொடர்ந்து 10 வருடங்கள் அதுக்கு மேற்பட்ட வருடங்கள் கசப்பின் பாதை, தோல்வியின் பாதை, இழப்பின் பாதை, வேதனையின் பாதை என்று சொன்னால் உங்களை தாழ்த்துங்கள். கர்த்தர் உங்கள் கசப்பை மாற்ற விரும்புகிறார். மாறாளே, உன்னை நகோமியாக மறுபடியும் மாற்ற கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் செந்திடுவோமே. கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் செந்திடுவோமே. கர்த்தரே சோடன் வருவாரே, கானானை கழிப்புடன் சேர்ந்திடுவோமே. கர்த்தர் இயேசுவுடன் வருவாரே, கானானை கழிப்புடன் சேர்ந்திடுவோமே. கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சேர்ந்திடுவோமே. கானான் மாறாவின் தண்ணீரை கடந்திடுவோம், ஏலிமின் நீரூற்றை கண்டிடுவோம்.
தண்ணீரை மதுரமாய் மாற்றும் மகிமையுள்ள கர்த்தருடன் வருவார். அந்த மகிழ்ச்சியில் நம்மை நடத்திடுவார். மாராவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றும் மகிமையுள்ள கர்த்தருடன் வருவார். அந்த மகிழ்ச்சியில் நம்மை நடத்திடுவார். மாராவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றும் மகிமையுள்ள கர்த்தருடன் வருவார். அந்த மகிழ்ச்சியில் நம்மை நடத்தி விசுவாசத்தோட சொல்லுவோமா, மாராவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றும் மகிமையுள்ள ஆமென். ஒவ்வொருத்தரும் விசுவாசத்தோடு இந்த அடியை மறுபடியும் பாடி கர்த்தர் மேல் நம்பிக்கை வையுங்கள். மாராவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றும் மகிமையுள்ள கர்த்தருடன் வருவார். அந்த மகிழ்ச்சியில் நம்மை நடத்திடுவார். மாராவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றும் மகிமையுள்ள கர்த்தருடன் வருவார். அந்த மகிழ்ச்சியில் நம்மை நடத்திடுவார். கானான் பயணமோ தூரம் எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோமே. கானான் பயணமோ தூரம் எகிப்தை கடந்து. எல்லாரும் நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கசப்பின் கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். கசப்பின் கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். வெறுப்புகள், வேதனைகள், துக்கங்கள், துயரங்கள், துன்பங்கள் இயேசுவின் நாமத்தில் நம்மை விட்டு மாறி போவதாக. கர்த்தருடைய கிரியை இன்றைக்கு ஆரம்பமாகட்டும். ஒவ்வொரு சிந்தனைகளிலும், ஒவ்வொரு உள்ளங்களிலும், ஒவ்வொருடைய சுபாவத்துக்குள்ளேயோ, ஒவ்வொருடைய உணர்ச்சிகளுக்குள்ளேயோ, ஒவ்வொருடைய வாழ்க்கைகளுக்குள்ளேயோ கர்த்தருடைய பலமான கிரியை ஆரம்பிக்கட்டும். யாரெல்லாம் மாறாளை போல இருக்கிறார்களோ அவருடைய வாழ்வை நகோமியாக மாற்றக்கூடிய சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் கிரியை செய்வாராக. ஆமென். ஒவ்வொருவரும் ஆமென். கசப்பை நினைத்து வேதனையோடு எழும்பி போகாதீங்க. அந்த கசப்பை கர்த்தர் மாற்ற தீர்மானித்து விட்டார் என்பதை இன்றைக்கு சந்தோஷமான நற்செய்தியாக எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். நீங்கள் கர்த்தருடைய பாதத்திலே வர வேண்டும். கர்த்தர் அந்த கசப்பை மாற்ற போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். அப்பா, மாராவின் தண்ணீரை அந்த கசந்த தண்ணீரை மதுரமான நீராய் மாற்றினவர். மாறாள் உடைய கசந்த வாழ்க்கையை அமீன் பெயருக்கேற்ப நகோமி என்று நகைக்க பண்ணினவர். எங்கள் வாழ்க்கைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறேன். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டதில் யாரெல்லாம் எந்த காரியத்திலே ஒரு மாறாளாக இருக்கிறார்களோ, ஆணோ பெண்ணோ யார் மாறாளாக இருக்கிறார்களோ, அன்பு தகப்பனே, அந்த கசப்புகளை உள்ளங்களை விட்டு மாற்றி, வாழ்க்கைகளை விட்டு மாற்றி, அப்பா சிந்தனைகளை உணர்ச்சிகளையும் விட்டு அந்த கசப்புகளை மாற்றி கர்த்தாவே நீர் மகிழ்ச்சி ஆக்கும் ஆண்டவரே, நீர் மகிழ்ச்சி ஆக்கும் ஆண்டவரே. மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றுகிற மகிமையுள்ள கர்த்தர் எங்களோடு வருகிறார் என்று நாங்கள் பாடினோம். அந்த மகிழ்ச்சியிலே எங்களை நடத்துவார் என்று பாடினோம். அதுபோல ஒவ்வொருவரையும் நடத்தும். ஒருவேளை திசை மாறி பயணித்திருந்தாலும் கிருபையாய், கிருபையாய் நீர் மறுபடியும் சரிப்படுத்தி உமது வழியில் கொண்டு வாரும் ஐயா. கைவிடாத நேசர், கரம் பிடித்தவர், வாக்கு மாறாதவர், வாக்குறைத்தவர், நிச்சயமாய் வழி நடத்தும் என்று உங்க கரத்திலே ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். துதி, கனம், மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும், சிநேகமும், வழிநடத்துதலும், பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமென். துதி, கன, மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கு. துதி, கன, மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி, கனம், மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி, கனம், மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே.
லேலூயா 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 பிரைஸ் தி லார்ட் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கசப்பை மதுரமாய் மாற்றுவார்